Hello students, in the video, 12th chemistry unit 8, ionic equilibrium, ionization of weak acids. Weak acids, weak base, what is it? One mole substance is added to the full ions, strong acid or strong base. If one mole substance is added full ions are maarama konja mattum ions are marukku adu per partially ionization la partially dissociation solvanga andha maar irukkudiya da vandu weak acids weak base nu solvanga seringla pa for example ku vandu ha abdingra oru weak acid irukku nu vechukongla idu vandu water kuda seithu karakrom appo enna nadakkum இந்த ஹைட்ரஜன் வந்து H2O கூட சேர்ந்து H3O+ ஆ மாறும் இல்லையா சோ H3O+ ஆவும் + A- ஆவும் மாறிடும் இந்த வீக் ஆசிட் வந்து இந்த மாதிரி அயான்ஸா மாறினாலும் மறுபடியும் வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ்ல நடக்கும் சோ இந்த வீக் ஆசிட்ஸ்க்கு இந்த அயன்ஸ் கூடல வந்து ஒரு ஈக்விலிபிரியம் வந்து இருக்கு சரி இதுக்கு வந்து ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா இப்போ ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து Kc னு சொல்வோம் எப்படி போடுவோம் இதோட கான்சன்ட்ரேஷனை மல்டிப்ளை பண்ணோம் அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O+ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A- டிவைடட் பை இது ரெண்டுத்தோட கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HA கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2O இப்போ H3O+ அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது H3O+ அப்படிங்கிறது அந்த H+ உடைய கான்சன்ட்ரேஷனை தான் மென்ஷன் பண்ணது இல்லையா அந்த ஹைட்ரேட்டட் அயன் தான் வந்து H3O+ ஆ மாறி இருக்கு சோ அந்த H3O+ வந்து H+ ஆ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிப்போம் அதே மாதிரி இந்த H2O இருக்கு இல்லையா இந்த H2 உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும் சோ வந்து K னு வெச்சுப்போம் பொதுவா இந்த H2 உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 10⁻⁷ மோலாரிட்டி தான் சரிங்களா சோ அந்த வேல்யூ எப்பவும் மாற போறது கிடையாது சோ அதுக்கு பதிலா K னு வெச்சுப்போம் அப்போ Kc is equal to இதுக்கு பதிலாக H ப்ளஸ் இங்கே வந்து A மைனஸ் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது ஹெச்ஏ ஹெச் டூக்கு பதிலாக வந்து கே போட போகிறோம் இந்த கே இந்த பக்கம் கொண்டு வருவோம் அப்போது கேசி இன்ட்டு கே இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்ஏ இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா கேசி இன்ட்டு கே வந்து கேஏ ஏ அப்படிங்கிறது ஆசிட் சரியா அப்போ கேஏ இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஏ மைனஸ் ரெட் பை ஹெச்ஏ இது வந்து வீக் ஆசிட்கான எக்ஸ்ப்ரெஷன் வீக் பேஸ்க்கு என்ன வரும் கேபி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் ரெட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி ஓஹெச் ஸோ இதை வச்சு அந்த வீக் ஆசிட் பீக் பேஸுடைய ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம்